எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களை வணங்கி அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று நாம் வேதாந்தம் ஒரு ராஜவித்தை என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கும். அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே, முதலிலே எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த குருமார்களையும் இறைவனையும் பணிவோடு வணங்குவதிலே இந்த நேரத்திலே நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கடவுளை தேடு என்ற பதிவினை நாம் மேற்கொண்டு இன்றோடு 200 பதிவுகளை நாம் தொட்டிருக்கிறோம். இந்த நாளிலே எனக்கு இந்த ஒரு சிறந்த ஞானத்தை வழங்கிய இறைவனை என்னாலும் மறவாதிருக்க அந்த இறையருள் புரிய வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்து கொண்டு நாம் தலைப்பிற்குள்ளே செல்கிறோம். வேதாந்தம் ஒரு ராஜவித்தை என்பது ஒரு அற்புதமான சிந்தனை. ஏனென்றால் மனிதன் தன்னைத்தானே தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டுமென்றால், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல தத்துவங்களை அறிந்தாக வேண்டும். ஏனென்றால் உயிரை பற்றிய விளக்கமும் இந்த உலகை பற்றிய விளக்கமும் ஒரு மனிதனுக்கு புரியாதவரை அவர்களால் தன்னை தான் எவ்வாறு வாழ்வது, தன்னை தான் எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்வது என்பதிலே குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுபோன்ற ஒரு தேடலிலே நான் நீண்ட நாட்களாக ஈடுபட்டிருந்த போதுதான் இந்த ஒரு உயரிய சிந்தனை எனக்குள்ளே விதையாக விழுந்திருக்கிறது. அதாவது வேதாந்தம் என்பது ஒரு ராஜவித்தை என்பது மிகச் சரியான வார்த்தையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது. இந்த உலகை பற்றியும் தன்னை பற்றியும் ஆராய புறப்பட்ட தத்துவங்கள் கடவுள் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொண்டது. அப்போ அந்த தத்துவம் இந்த பார்க்கின்ற உலகத்தை படைப்பதற்கு ஒரு தத்துவம் தேவைப்பட்டது. கண்டிப்பாக அந்த பார்க்கின்ற ஒரு உலகம் நாம் காண முடியாத ஏதோ ஒன்றினுடைய கிரியேஷன், ஏதோ ஒன்றினுடைய உருவாக்கமாகத்தான் இருக்க முடியும் என்று நமது முன்னோர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தை ஆராய புறப்பட்டார்கள். தத்துவங்களாய் இந்த உலகத்தை பகுத்து அறிந்தார்கள். அந்த வழியிலே தத்துவங்கள் 6 வகைகளாக இந்திய தத்துவங்கள் இருக்கின்றன. இவைகள் நாம் முன்னமே அறிந்தவைகள்தான். ஒன்று சாங்கிய தத்துவம், மற்றொன்று யோக தத்துவம், அடுத்து வைசேசிகா தத்துவம், அடுத்து உத்தரமீமாம்சம், அடுத்து பூர்வமீமாம்சம், அதன் பின்னாடி நியாய தத்துவம். இதை நான் ஒரு ஆர்டரா சொல்லலை, இது ஒரு ஆர்டரா இருக்கு. இவைகள் எல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த தத்துவங்கள். அதாவது நியாயம், யோகம், வைசேசிகம், பூர்வமீமாம்சம், உத்தரமீமாம்சம், அதுக்கு மேலே சாங்கியம், இதெல்லாம் இந்த தத்துவங்களாக விரிந்திருக்கிறது. அப்போ இது ஒவ்வொன்றும் இந்த படைப்பை பற்றியும் தன்னை பற்றியும் தான் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஆதாரமான பொருள்கள் பற்றியும் ஆராய்ந்து அறிந்து ஒரு முடிவை இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கின்றது. நாம் இதெல்லாம் அதுக்குள்ளே உள்ளே போனோம்னா அது ஒரு விரிவான பதிவு. நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்குள்ளே உள்ளே போகணுன்னா நாம் இந்த
உத்தர மீமாம்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இரண்டு பெரும் பகுதிகளாக வேதங்கள் பிரிவுபட்டிருக்கிறது. முதல் பகுதி கர்மகாண்டம் என்றும் இரண்டாவது பகுதி ஞான காண்டம் என்றும் இரண்டு பகுதிகளாக வேதங்கள் பிரிந்திருக்கிறது. அந்த முதல் பகுதியை பூர்வ மீமாம்சம் என்ற தலைப்பின் கீழும் இந்த இரண்டாவது ஞான பகுதியை உத்தர மீமாம்சம் என்ற பகுதியாகவும் இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். இந்த உத்தர மீமாம்சம் என்ற பகுதியை மூன்று பிரிவுகளாக அறிந்திருக்கிறார்கள் என்று நாம் முன்னமே பார்த்தோம். ஒன்று துவைதம், மற்றொன்று விசிஷ்டாத்வைதம், மற்றொன்று அத்வைதம். அப்போ நம்ம இந்த வேதாந்தம் என்ற விஷயம் எப்படி ஒரு ராஜவித்தையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மூன்றை பற்றிய ஒரு விசாரணை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த துவைதம் என்ன சொல்லுகிறது? ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மாவை படைத்து காத்து அழித்து எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்ற ஒரு தத்துவம் சொல்லுகிறது. அப்போ இது தனி அது தனி, இந்த ஜீவாத்மாக்கள் முயற்சி செய்து பரமாத்மாவினுடைய காலடியை சென்றடைய வேண்டும், இரண்டும் சத்தியம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இதை நிராகரிக்கிறாங்கன்னா, தன்னை கீழ்மைப்பட்டதாகவும் தன்னை விட மேல்மைப்பட்டதாகவும் இன்னொன்று இரண்டு பிரிவுபட்டதாக இந்த உலகம் இருந்து இறைவனே எல்லாவற்றுக்கும் காரணமாக நின்று நம்முடைய பாப புண்ணியங்களுக்கான பலன்களை தருகிறான் என்று சொன்னால் நம்மளுடைய சுயமுயற்சிக்கு அங்கு வேலை இல்லை. ஏன்னால் இறைவனே நம்மை படைத்தும் நம்மை காத்தும் நமக்கான தேவைகளை எல்லா வேலைகளும் அவனே செய்கிறான் என்றால் நான் வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம், நான் என்ன எதுக்காக நான் வாழணும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது தவிர வந்து இறைவன் மேலானவனாகவும் தன்னை கீழானவனாகவும் காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. இந்த விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் வேறு, மனிதன் வேறல்ல, உயிர்கள் வேறல்ல, இந்த இறைவனே உயிர்களாக பிரமித்திருக்கிறது. இதுவும் அதுவும் ஒன்று தான். இந்த உலகம் சத்தியமானது, அந்த சத்திய சுரூபமாக இருப்பவன் ஈஸ்வரன், ஈஸ்வரனே சத்திய சுரூபமாக இருக்கிறான், அனைத்து உயிரினங்களும் ஈஸ்வர சுரூபமாகவே இருக்கிறது, இந்த உலகம் சத்தியமானது என்ற ஒரு முடிவுக்கு விசிஷ்டாத்வைதிகள் வருகிறார்கள். இப்போ அதிலும் என்ன இல்லை, ஒரு உயிருக்கான விடுதலை இல்லை. இப்போ இறைவனே அனைத்துமாக இருக்கிறான், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக அவனே இருக்கிறான் என்றால் அப்போ துன்ப நிவர்த்திக்கு யார் காரணமாக இருக்கணும், அந்த இறைவன் தான் காரணமாக இருக்கணும். அப்போ துன்பத்திற்கு காரணமாகவும் யார் இருக்கணும், இறைவன் தான் காரணமாக இருக்கணும். அப்போ அங்கே முயற்சிக்கு இடமில்லை. என்னுடைய முயற்சிக்கு அங்கே இங்கே என்ன இடம் இருக்க போது, அதனால் அங்கே முயற்சிக்கு இடம் இல்லாமல் போகிறது. இந்த வேதாந்தம் என்ன சொல்கிறது, அத்வைதி என்ன சொல்கிறான் என்றால், இந்த சத்தியத்தின் மீது இந்த மித்யா ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, இந்த சத்தியமான இந்த உலகத்தின் மீது இந்த மித்தியம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு விளக்கத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பானை இருக்கிறது, அந்த பானை அல்லது நீர் ஒரு கடல் இருக்கிறது. அப்போ அந்த களிமண் சொல்லுகிறது, என்னிடத்தில் இந்த பானைகள் எல்லாம் இருக்கின்றன என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. இந்த களிமண்ணிலிருந்து தான் இந்த பானைகள் உருவாகின்றன, என்னிடத்தில் இந்த பானைகள் இருக்கின்றன என்ற ஒரு சொல்லை அவர்கள் விளக்குகிறார்கள். இன்னொரு சொல்லில், இந்த பானைகளிடத்தில் நான் இல்லை என்ற இரண்டாவது சொல்லில் அவர்கள் விளக்குகிறார்கள். மூன்றாவது சொல்லில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பானைகள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த களிமண் என்ற ஒரு பொருள்தான்
இருப்பாக இருக்கிறதே ஒழிய அவைகள் மடி வடிவம் மாறுவதனால் அவைகள் நாமரூபமாக மட்டும் இருக்கின்றனவே ஒழிய அவைகள் இந்த களிமண்ணாகவோ களிமண்ணை சார்ந்தோ களிமண்ணிற்கு மூலமாகவோ அவைகள் இல்லை என்ற ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார்கள். இந்த வகையில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது கடல் என்ன சொல்லுதுன்னா, நான் நீர்நிலையில் என்னிடத்தில் எல்லா அலைகளும் இருக்கின்றன, அலைகளை சார்ந்து நான் இல்லை, என்னிடத்தில் அலைகள் இல்லை என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறது. ஸோ இதுதான் வந்து இறைவன் இந்த பூமிக்காகவும் சொல்லுகிறார். இந்த பூமியை சார்ந்து நான் என்னிடத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அவைகளிடத்தில் நான் இல்லை. இன்னொரு விஷயம், என்னிடத்தில் அவைகள் இல்லை. இதுதான் மாயாவாதம், மாயா தத்துவம். ஸோ இது என்ன பண்ணுது மனிதனுக்கு? ஏன் இதை ராஜ வித்தைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது பூர்ண விடுதலையையும் பூரண முக்தியையும் மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமும் மிகப்பெரிய ரகசியமும் இதற்குள்ள தான் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே தான் பொறுப்பேற்கிறாய், நீயே தான் பொறுப்பாகிற. 100% இறைவன் நமது வாழ்க்கையை நமது கையில் கொடுத்துருக்கிறார். அது அவர் வந்து எந்ததுக்கும் அவர் காரணம் இல்லை. நம்மை இயக்குவதாகவும் அவர் இல்லை, நம்மை இயங்குவதற்கு காரணமாகவும் அவர் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையிலேயே கொடுத்துட்டு பூர்ண சுதந்திரத்தையும் முழு முக்திக்கான வழிமுறை வந்து இந்த தத்துவத்தில் தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஆனால் பூரண விடுதலை ஒரு மனிதனுக்கு வரணும்னா, அப்போ அந்த 3 அடிப்படை காரணங்கள் மனிதனுக்கு புரிந்தாக வேண்டும். என்ன அதுனா, அந்த கர்ம கொள்கை என்ன சொல்லுகிறது? கர்மத்தின்படி நீ வாழ், தர்மத்தின்படி நீ வாழ். அப்போ நீ தர்மத்தின்படி வாழ்வதற்கு இறைவன் எந்த வகையிலும் பொறுப்பில்லை, நீ அதர்மப்படி வாழ்வதற்கும் இறைவன் எந்த வழியிலும் பொறுப்பில்லை. ஆனால் தர்மப்படி நீ வாழ்ந்து வந்தால் நீ என்ன ஆவ, ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே வந்து ஒரு மன தூய்மை ஏற்பட்டு நான் என்ற பொருளாக இந்த பரமஜோதி தான் இருப்பதை அறிந்து நீ என்னை வந்து சேர்ந்து விடுவாய். அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது, முக்திக்கான முழு வடிவம் இருக்கிறது. இல்லை, உன்னுடைய அறியாமையிலே சிக்கிக்கொண்டு நீ காமிய காரியங்களையே நீ மறுபடியும் செய்து கொண்டிருந்தால் நீ உலகத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதான். என்னைக்கு உனக்குள் அறிவு ஏற்பட்டு நான் என்ற தத்துவத்தை உணர்ந்து நீ என்னை வந்து அடைகிறாயோ, நீ அன்னைக்கு வரைக்கும் அடைஞ்சிக்கலாம். இதுக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்ற ஒரு பெரிய தத்துவம், தத்துவங்களுக்கெல்லாம் தத்துவமாக இருக்கிறது இந்த அத்வைத தத்துவம். இதுதான் வந்து ராஜ தத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப விரிவான ஒரு விளக்கம், ரொம்ப விரிவாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். காலம் கருதி இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.